வழங்குவோர் தரங்களின் வரலட்சுமி, அதுவே கோவில்பட்டி தனலட்சுமி, ஸ்ரீ தனலட்சுமி ஹோட்டல் ஏசி, ராமசாமி தாஸ் பூங்கா எதிரில், மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் மற்றும் ரயில் நிலையம் எதிரில் கோவில்பட்டி. ஸ்ரீ தனலட்சுமி ஸ்டோர்ஸ், அரிசி மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம். ஸ்ரீ தனலட்சுமி மளிகை ஸ்டோர்ஸ், கிருஷ்ணன் கோவில் எதிரில் கோவில்பட்டி. செல் 9443130181. ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவா என்கின்ற தலத்திலே இறைவனிடத்து விண்ணப்பம் செய்த பதிகங்களிலே ஒன்று வேத வேள்வியை என்று தொடங்குகின்ற பதிகம். அந்த பதிகத்தில் அமைந்த 9வது பாடலை இன்றைய சிந்தனையாக நாம் கொள்கின்றோம். 9வது பாடலிலே திருமாலையும் அயனையும் குறிப்பிட்டு அவர்களால் இன்றும் தேடி அறிய முடியாமல் இருக்கின்ற இறைவனுடைய அழகான அந்த திருமேனியினுடைய தன்மையை 9வது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் காட்டுவார். அதை இங்கே சொல்லுகின்றார். மாலும் நான்முகனும் காண்ப அறியதோர் கோலமேனியதாகிய குன்றமே என்று அழல் குன்றமாக நின்ற எம்பெருமானுடைய உருவத்தை காட்டி, ஞானம் நின் புகழை மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறைந்திருக்கின்ற எம்பெருமானே என்று சொல்லி, நீலமேனியராய் இருக்கின்ற அமணர்கள், அதாவது சில நேரங்களிலே கருமையும் நீலமும் ஒன்றாக வைத்து எண்ணப்படும், அவ்வகையிலே கருவிய மேனியை உடையவர்களாக இருக்கின்ற மன்னர்களும் புத்தர்களும் இங்கே அவர்களுடைய திறத்து இருக்கின்ற சீலத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் அதிலே கடவுளே இல்லை என்கின்ற அந்த கருத்தானது மிகவும் கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. அதை நாம் வாதத்தின் மூலம் வெல்ல வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்திற்கு உன்னுடைய திருவுள்ளம் யாது என்பதை உணர்த்தி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். நீலமே நீ அமணர் திறத்துனின், நீலமே நீ அமணர் திறத்துனின், சீலம் வாது செயத்திரு உள்ளமே, நீலமே நீ அமணர் திறத்துனின், சீலம் வாது செயத்திரு உள்ளமே. மாலும் நான்முகனும் காண்பறியதோர் மாலும் நான்முகனும் காண்பறியதோர் கோலமேனியதாகிய குன்றமே, மாலும் நான்முகனும் காண்பறியதோர் கோலமேனியதாகிய குன்றமே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் புறையும் எங்காதியே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் புறையும் எங்காதியே. திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.